கதவணி சரியா தவறா என கூறுது. இது என்னது? முழுக்களின் கழித்தல். முதல் முழுக்களினுடைய கழித்தலை எப்படி செய்யணும் அப்படின்றத பாருங்க. முழுக்களின் கழித்தலில் குறைமுழுவை கழிப்பதற்கு மாற்றாக அதனுடைய கூட்டல் நேர்மாறை கூட்டலாம். இந்த வாக்கியம் தாண்டி கண்ண ரொம்ப முக்கியம் நமக்கு. இது கூட்டல் நேர்மாறை கூட்டலாம், எதற்கு பதிலாக? கழிப்பதற்கு மாற்றாக. இதுதான் இப்ப கூட்டல் நேர்மறை அப்படின்னா என்னது? கூட்டல் நேர்மாறு அப்படின்றத என்னன்னு சொல்லணும், ரைட்டா? கூட்டல் நேர்மாறு பிளஸ் டூ, அதனுடைய கூட்டல் நேர்மாறு என்ன? மைனஸ் டூ. மைனஸ் நாலினுடைய கூட்டல் நேர்மாறு என்ன? பிளஸ் நாலு. கூட்டல் நேர்மாறுனா என்னடா கண்ணா? இந்த ரெண்டையும் நீங்க கூட்டினீங்கன்னா பூஜ்ஜியம்னு விடை கிடைக்கும். இப்ப மைனஸ் இருபத்தஞ்சு பிளஸ் பிளஸ் இருபத்தஞ்சு, இது ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? பூஜ்ஜியம். மைனஸ் நூறு பிளஸ் நூறு, அப்ப என்ன கிடைக்கும்? பூஜ்ஜியம். அப்ப இந்த ரெண்டு எண்ணும் ஒன்றுக்கு ஒன்று கூட்டல் நேர்மாறு, புரியுதா? அதனால கழிக்கணும் அப்படின்னாலே அதை என்னவா மாத்தணும்? நீ கூட்டலா மாத்தணும். முத கழித்தல கூட்டலா மாத்தணும். எந்த எண்ணை கழிக்கணுமோ அந்த எண்ணினுடைய கூட்டல் நேர்மாறு எழுதணும். இப்ப ஃபர்ஸ்ட் கணக்க பாருங்க. இது பார்த்த உடனே சரியா தவறான்னு சொல்லிடலாண்டாக்கண்ணா, இருந்தாலும் சின்ன பிள்ளைங்கன்றனால முத கத்துக்கோங்க. மைனஸ் அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு. நம்ம என்ன சொன்னோம்? கழித்தல என்னவா மாத்தணும் பண்ணணும்? கூட்டலா. எப்படி கூட்டலா மாத்தணும்? இங்க கூட்டல் நேர்மாறு இருக்கணும். எதை கழிக்கணும்? மைனஸ் நானூற மைனஸ் அறுநூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து கழிக்கணும். அப்ப மைனஸ் நானூறினுடைய கூட்டல் எதிர்மாறு என்ன? பிளஸ் நானூறு, ரைட்டா? இப்ப இது ரெண்டையும் கூட்டுறோம். கூட்டுறோம்னா என்ன? குறிகள் மாறி வந்திருக்குதா? குறிகள் என்ன ஆயிருக்குது? மாறி வந்திருக்குது. அப்ப குறிகள் மாறி வந்தா என்ன பண்ணணும்? கழிக்கணும். குறிகள் மாறி வந்தா இதனுடைய வித்தியாசம் என்னன்றத பாக்குறோம். கழிக்கிறோம். கழிச்சோம்னா என்ன வருது? இருநூத்தி எழுபத்தி அஞ்சு. என்ன இருநூத்தி எழுபத்தி அஞ்சு? மைனஸ் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு, புரியுதாடா கண்ணா? அப்ப இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? மைனஸ் ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு. அப்ப இது என்னது? தவறு. இப்படி முழுசா செஞ்சு பார்த்துதான் சொல்லணுமா? மிஸ் கிடையாதுடா கண்ணா. இப்ப இந்த இடத்துலயே நீ மாத்தி சொல்லலாம் பாருங்க. மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். இந்த மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் நானூறுன்னு ஆயிடும். அப்ப கண்டிப்பா குறிகள் மாறி வரும்போது கழிக்கிறோம். இங்க இருக்கிறது அறுநூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்தா நானூறு கழிக்க போறோம். ஆனா இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சுன்னு. அப்ப கண்டிப்பா இது என்ன? தவறுதான். அடுத்தது கவனிங்க, பதினைந்து, புரியுதுங்களா? இந்த மைனஸ் என்னவா மாறும்? பிளஸ்ஸா மாறும். மைனஸ் பதினெட்டினுடைய கூட்டல் நேர்மாறு என்னது? பிளஸ் பதினெட்டு. கொஞ்சம் புரியற மாதிரி இங்க எழுதணும்னா மைனஸ் பிளஸ் பிளஸ் பதினெட்டு, ரைட்டா? இதை நம்ம எப்படி சிம்பிளா எழுதலாம்னு சொல்லியிருக்கோம்? இப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். அப்ப இது என்னது? சரி. இத பார்த்தோன்னே சொல்லிடலாம், மைனஸ் என்னவா மாறி இருக்குது? பிளஸ் ஆ மாறி இருக்கு. மைனஸ் பதினெட்டுனுடைய கூட்டல் நேர்மாறு என்ன? பிளஸ் பதினெட்டு. புரிய இல்லாம இருந்தாலும் அது பிளஸ் தான் அர்த்தம். அப்ப இது சரி. அடுத்தது கவனிங்க, மைனஸ் நாற்பத்தஞ்சா, இதனுடைய கூட்டல் நேர்மாறு என்ன? பிளஸ் எட்டு. இந்த இந்த கூட்டல் நேர்மாறுன்னா இந்த மைனஸ் என்னவா மாறணும்? பிளஸ் ஆ மாறணும், சரியா? அதே மாதிரி மைனஸ் எட்டு கழித்தல் என்னவா மாறணும்? கூட்டலா மாறணும். இங்க கூட்டலா மாறினா இங்க என்ன வரணும்? கூட்டல் நேர்மாறு. கூட்டல் கூட்டல் நேர்மாறு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கழித்தல் கூட்டலா மாறும்போது அதை தொடர்ந்து என்ன வரணும்? கூட்டல் நேர்மாறு இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணுக்கு. அப்ப இங்க என்ன வரும்? பிளஸ் நாற்பத்தஞ்சு. இதுவும் அப்படிதான், பார்த்த உடனே சொல்லிடலாம் தவறு அப்படின்னு. ஏன்? இங்க மைனஸ் நாற்பத்தஞ்சு, இங்க பிளஸ் நாற்பத்தஞ்சு. குறிகள் மாறி வந்தா என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்ப மைனஸ் நாற்பத்தஞ்சுல இருந்து பிளஸ் எட்ட கழிச்சோம்னா என்ன வரும்? மைனஸ் முப்பத்தி ஏழு. இப்ப இங்க என்ன வருது? மைனஸ் முப்பத்தி ஏழு. இங்க என்ன வரும்? பிளஸ் நாற்பத்தஞ்சுல இருந்து எட்ட கழிச்சோம்னா என்ன வரும்? பிளஸ் முப்பத்தி ஏழு. அப்ப இது என்னது? சமம் அல்ல. ஆனா இங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க? சமம்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது என்னது? தவறு. சரியாடிக்கண்ணு, புரியுதா? தவறு, சரி, தவறு. அதனால இந்த கூட்டல் நேர்மாறு அப்படின்றத கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோ. டைரக்டா நீங்க என்ன பண்ணக்கூடாது? கழித்தலை செய்யக்கூடாது. கழித்தலை கூட்டலாக மாற்ற வேண்டும். கழித்தலை கூட்டலாக மாற்ற வேண்டும். அப்படி கூட்டலாக மாற்றும் போது எந்த எண்ணை கழிக்கிறோமோ
அந்த எண்ணினுடைய கூட்டல் நேர்மாறை எழுதணும். புரியுதா? புரியுதா? புரியா? எந்த எண்ணை கழிக்கணுமோ, புரிஞ்சுதா?